நாமக்கல்லில் மாற்றுத்திறனாளிகள் மூலம் எனது வாக்கு எனது உரிமை என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் மூலம் வாகனங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா தலைமையில் நடைபெற்றது. இதில் எனது வாக்கு எனது உரிமை என்ற தலைப்பில் கையெழுத்திட்டு உறுதிமொழி எடுத்தனர். மேலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தேர்தல் பொது பார்வையாளர் ஹர்குன்ஜித் கவுர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நான் வளர்ந்தது போல நல்ல சூழலில் எனது தந்தை வளர்ந்திருந்தால் அதுபோன்ற வழிக்கு போயிருக்க வாய்ப்பில்லை என வீரப்பனின் மகள் உருக்கமாக பேசியுள்ளார். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக வீரப்பன் மகள் வித்யாராணி போட்டியிட்டுள்ளார். இந்நிலையில் இவர் தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியினருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையத்தில் நடந்த தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் வித்யாராணி வீரப்பன் உரையாற்றினார். அப்போது பேசுகையில், நல்ல சூழலில் நான் வளர்ந்ததால் நல்ல முறையில் வளர்ந்து நன்றாக படித்தேன். இதுபோன்ற சூழல் எனது தந்தைக்கும் கிடைத்திருந்தால் அதுபோன்ற வழிக்கு போயிருக்க வாய்ப்பிருந்திருக்காது என தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் 100% வாக்களிப்போம் என வலியுறுத்தி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னை தாம்பரம் அடுத்த நெடுங்குன்றத்தில் உள்ள கல்லூரி மற்றும் தேசிய கலைஞர்கள் மற்றும் ஆர்வலர்களின் ஒருங்கிணைந்த மன்றம் ஆகியவை சார்பில் இந்தியாவின் 18வது மக்களவை பொதுத் தேர்தலில் 100% வாக்களிப்பது நம் அனைவரின் ஜனநாயக கடமை என்பதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவ மாணவியர்களின் பேரணி நடைபெற்றது. பெருங்குளத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்ரீராம் ஐடி பார்க் வரை 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். மேலும் பேரணியின் போது 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த துண்டு பிரசுரம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இறுதியாக அனைவரும் கட்டாயம் வாக்களிப்போம் என்ற உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டனர். கொரோனாவிற்கு பின் வீடுகளிலேயே பணியாற்றுவதால் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. வண்டலூர் அருகே மேலுக்கோட்டையூரில் ஐடி நிறுவன ஊழியர்கள் இடையிலான மாபெரும் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சென்னையில் உள்ள 13 தனியார் ஐடி நிறுவன அணிகள் பங்கேற்றன. லீக் வகையில் நடைபெற்ற போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கு வெற்றி கோப்பைகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. இதுகுறித்த போட்டி ஏற்பாட்டாளர் சிவா ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் சிவா செய்தியாளர்களிடம் கூறுகையில், கொரோனாவிற்கு பின் பெரும்பாலான ஐடி நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களை வீட்டிலிருந்தே பணியாற்றி அறிவுறுத்தியதால் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஊழியர்கள் ஆளாகி வருகின்றனர். இதனால் ஊழியர்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கும் விதமாகவும் அவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கவும் இதுபோன்ற போட்டிகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். வேலூரில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் பசுபதி சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் பசுபதி வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பாகாயம், சாய்நாதபுரம், வளவன் சாத்துக்குப்பம் ஆகிய பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் சாய்நாதபுரம் பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் டாக்டர் பசுபதி சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டி பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். பின்னர் திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் சென்று திமுக அரசின் குறைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.